எதிர்பார்ப்பும் இல்லாமல் படித்தேன், டெஸ்ட் எழுதினா அது மட்டும்தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2022 Group 2 ஃபஸ்ட்டு எழுதினேன். அதில் மேக்ஸில் 25-25 போட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதே Group 4 பார்த்திங்கன்னா மேக்ஸ்லாம் தொடவே முடியல, டைம் எடுக்கிற மாரி இருந்துச்சு. ஒரு 20-21 க்வெஸ்சன் தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வெளில வந்து செக் பண்ணி பார்த்தப்பில் 180 கிட்டே வந்திருந்தது. முக்கிய காரணம் டெஸ்ட்டு, அகெயின் டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே இருந்தது தான் முக்கியமான காரணமாக இருந்தது. ஏன்னா கண்டினியூஸாக அவ்வளோ விஷயம், ஃப்ரீ டெஸ்ட்டு பேட்ச்சு, அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நான் எதை பற்றியுமே யோசிக்கல. பிளைண்டாக படிக்கிறேன், டெஸ்ட் எழுதேன், படிக்கிறேன், டெஸ்ட் எழுதேன், எக்ஸாம் என்னாகவும், ஃபெயிலாக போவோமா, பாஸ் பண்ணுவோமா, எதை பற்றியுமே யோசிக்கல. கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. கடைசியில் Group 2 பாஸ் பண்ண மெயின்ஸ் எழுதியிருக்கேன். Group 4 இப்போது அதான் நம்பவே முடியல, திடீர்னு 3rd rank. ஸ்கூல் புக்கு, அதை தவிர நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே படிக்கலை. ஸ்கூல் புக்கை கண்டினியூஸாக படித்தேன், அதை ரிவிஷன் பார்த்தேன், டெஸ்ட் எழுதினேன். முக்கியமாக என்ன காரணம்னா, அந்த ஓஎம்ஆர், அந்த டிஎன்பிஎஸ்சியில் எப்படி டெஸ்ட்டு நடக்குமோ அதே போல் ஓஎம்ஆர்லாம் வச்சு டெஸ்ட் எழுதி எனக்கு கண்டக்ட் பண்ணாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பார்க்கும்போது அந்த டெஸ்ட்டு இல்லாததுனால்தான் அவங்க வந்து மார்க்கே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அந்த டெஸ்ட்டு தான் என்னை ஹெல்ப் பண்ண வச்சது, ஒரு படி முன்னுக்கு நிற்க வச்சதுன்னா அந்த டெஸ்ட்டு தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஸ்கூல் புக்கு. எந்த அளவுக்கு படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அதிகமாக டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்கங்கிறது தான் முக்கியம். கிட்டத்தட்ட